எனக்கு அன்பானவர்களே இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறார் சவால்களின் வழியாய் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் அதற்காகவே தான் இந்த நிகழ்ச்சி அந்த தீர்வுகள் அந்த அற்புதங்கள் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்குது தான் சங்கீதக்கார சொல்கிறான் அவர் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்துள்ளோம் பாண்டூர் வார்த்தைக்குள்ளார அதிசயங்கள் இருக்கிறது ஆகையினால் இந்த நாளில் நீங்கள் கேட்கப் போகிற செய்தி சமீபத்தில் நாம் பார்த்த ஒரு அருமையான டீச்சிங் நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது அநேகருடைய வாழ்க்கையை கத்துறதன் மூலமாக ஆசீர்வதித்தார் உங்களையும் ார் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார் எத்தனையோ சந்ததிகள் இந்த உலகத்திலே உண்டானது உண்டாகிறது ஆனால் சில சந்ததிகள் இந்த பூமியிலே மறைந்து போனதை நாம் பார்க்கிறோம் சாம்ராஜ்யங்கள் மறைந்து போனதை பார்க்கிறோம் ஆனால் நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் ஆபிரகாமின் சந்ததியை கத்தர் இந்த பூமியிலே ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சீ யோர் பாஸ்டிரிட்டி பீங் பிளஸ்ட் சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பது இப்படியாய் சொல்லுகிறது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும் இங்கே ஒரு சந்ததியை குறித்து சொல்லப்படுகிறது தேவனை ஒரு சந்ததி ஜீவனுள்ள அந்த தேவனை சேவிக்கும் அலலூயா சேவிக்கும் என்றால் அதனுடைய அர்த்தம் அவரை கர்த்தராய் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது கத்தரை தெய்வமாய் அறிந்த ஒரு சந்ததி அது மாத்திரம் அல்ல கர்த்தருக்கு சேவிக்கும் என்றால் ஊழியம் செய்கிற சந்ததி அலோயா அலல்லோயா கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது ஆனா இந்த இடத்துல கர்த்தரை சேவிக்கிற கத்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு சந்ததியாக உங்கள் சந்ததி உங்கள் குடும்பம் இருக்க தேவன் விரும்புகிறார் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அந்த குடும்பம் அந்த சந்ததி தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி எனப்படும் நான் ஜெபிக்கிறேன் தலைமுறை தலைமுறையாக உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததி கத்தரை மகிமைப்படுத்துகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக உலகத்துல மக்கி போகிற மண்ணோட மறைந்து போகிற ஒரு மனுஷீகத்தின் கூட்டத்திலே நாம் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல தேவன் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் தேவன் எழுப்ப விரும்புகிறார் லூயா ஏமேன் சாதாரணமாக அப்பா அம்மா ஆசை என்ன உலகத்தில் உலகத்தார் நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தேன் என் பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கணும் தமிழ் மீடியம் ஒன்றும் குறைச்ச கிடையாது ஆனால் ஒரு ஆசை நல்லா படிக்கணும் நான் சாப்பிட்றதுக்கு அளவாக தான் கொடுத்தாங்க என் பிள்ளைங்க நல்லா சு சாப்பிடணும் நான் போட்ட ட்ரெஸ்ஸு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செட்டு கிடச்சிச்சு என் பிள்ளைங்களுக்கு நான் நல்லா துணிமணி உடுத்தணும் இப்படி இவைகளெல்லாம் உலக பிரகாரமான ஆசைகள் நான் வேலைக்கு வந்து கஷ்டப்பட்டு பத்து வருஷம் கழித்து பைக்கு வாங்கினேன் என் பிள்ளைங்க காலேஜ் போகும்போது ஸ்கூட்டரில் போனோம் ஸ்கூட்டியில் போனோம் பைக்கில் போனோம் உலக பிரகாரமான ஆசைகள் உலக பிரகாரமான மக்களுக்கு உலக ஆசைகள் இப்படி பிள்ளைங்களை பற்றி சாதாரணமாக ஆசை இருக்குது எல்லா பெற்றோர்களுக்கும் ஆனால் நிறைய பேருக்கு அவர்களுடைய பின்வரும் சந்ததிகள் எப்படி இருக்க போகிறது என்று தெரியாது எப்படி இருக்க போறாங்க என் சந்ததி என் பிள்ளைங்க பிற்காலத்தில் எப்படி ஓழ போறாங்க என் பிள்ளைகளின் பிள்ளைகள் அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்க போகிறது இதற்குதான் தேவன் இன்றைக்கு பதில் சொல்லுகிறார் கத்தரை சேவிக்கிற சந்ததியாய் குடும்பமாய் பிள்ளைகளாய் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் அவர்களுக்கு இருப்பார் சந்தோஷப்படுறவங்க மட்டும் கரங்களை தட்டுங்க மற்றவங்க வேணாம் ஓ நம்முடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனை கனம் பண்ண நாம் எழும்ப வேண்டும் நான் சொல்லுவதை சொல்லுங்கள் தேவனை கனம் பண்ண நான் எழும்புவேன் இன்னொரு முறை சொல்லுங்க தேவனை கணம் பண்ணுதல் என்றால் என்ன உலகத்திலே மனிதர்களை கனம் பண்றாங்க மாலை போடுறாங்க பழம் கொடுக்கறாங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க வார்த்தைகளை பேசுகிறார்கள் தேவனை கனம் பண்ணுதல் என்றால் மேன்மையான கனம் அது உலக மனிதர்களை கனம் பண்ணுவதற்கு ஈக்குவலாக சொல்லப்படவே முடியாது ஹை ஆனர் மேன்மையான கனம் மேன்மையான கனம் என்றால் என்ன தேவனிடத்திலிருந்து நாம் பெற்ற விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுக்கே திரும்ப கொடுப்பதுதான் மேன்மையான கனமாயிருக்கிறது ஹலோ லூயா ஆண்டவர் ஒரு சிறந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கிறார் அந்த சிறந்த காரியத்தை நீங்களே வைத்துக் கொள்ளாமல் அதை மீண்டும் தேவனுக்கு கொடுக்கிறதற்கு உங்களுக்கு இருதயம் உண்டாகும் என்றால் அது வேறுதான் மேன்மையான கனம் லிசன் டு மி வெரி கேர்ஃபுல்லி ஐ ஆனர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு ஒரு திறவு கோல கற்று உங்க கையில கொடுக்க போறார் ஆபிரகாமுக்கு தேவன் நூறு வயசுல ஒரு மகனை கொடுத்தார் ஆபிரகாம் அந்த மகனுக்காக உள்ளத்துல வாஞ்சித்தார் சாராலும் வாஞ்சித்தாங்க ரொம்ப வருஷம் காத்திருந்தாங்க இடையில கொஞ்சம் திசை மாதிரியெல்லாம் போனாங்க ஆனாலும் மன திரும்பி வந்தாங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளையை கொடுத்தார் ஆனா அந்த மகன் அவன் பேர் என்ன சொல்லுங்க ஈசாக் நூறு வயதுல கொடுத்த மகன் ஒரு டீனேஜா போது ஆண்டவர் சொல்றாரு உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமா இருக்கிற இந்த மகனை கொண்டு வந்து நான் சொல்லுகிற அந்த மலைகளில் ஒன்றில் பலியிடு ஆண்டவர் கொடுத்தார் மீண்டும் கேட்டார் சிறிதும் யோசிக்காமல் ஆப்ரகாம் பலியிடும்படியா ஈசாக்கை எடுத்து சென்றார் அல்லவா அதற்கு பேர்தான் மேன்மையான கணம் அதனுடைய விளைவு என்ன நடந்தது அன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாம் தன்னுடைய பட்டயத்தை ஓங்கும் பொழுது அவனை தடுத்து நிறுத்தி அதற்கு பிறகு ஆண்டவர் அவருடைய கீழ்ப்படிதலை அவருடைய விசுவாசத்தை பாராட்டி அதற்கப்புறம் சொல்றாரு உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் உன் சந்ததிகள் அவர்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்து கொள்வார்கள் நிறைய பேர் வீட்டில் இந்த வசனத்தை பார்க்க முடியும் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் யதார்த்தமாய் நடந்தது அல்ல அந்த வாக்கு தத்துவத்திற்கு பின்னாடி ஒரு முதுகெலும்பாய் இருந்தது ஆபிரகாம் தேவன் தனக்கு கொடுத்த அந்த ஈசாக்கை அந்த விலையேற பெற்ற வெகுமதியை எனக்கு திரும்ப கொடு என்று கத்தர் கேட்ட பொழுது அவன் நான் நல்லவன படிக்க வைக்கலாம் நினைச்சேன் பெரிய காலேஜுக்கு அனுப்பலாம் நினைச்சேன் பெரிய விஷயத்துக்கு என் தொழிலை பார்த்து கொள்ள வைக்கலாம் நினைச்சேன் இப்படியெல்லாம் நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாம நீர் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அது அவன் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக விட்டு கொடுத்தார் கத்தரை மேன்மையாய் கனம் பண்ணினார் அந்த சந்ததி இன்று வரைக்கும் பூமியிலே நிலைத்து நிற்கிறது இந்த நாளில் இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு அப்படியே போக போறது கிடையாது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ண விரும்புகிறார் அண்ணாள் என்கிற ஒரு ஸ்திரீ அவங்க கணவர் எல்கானா திருமணமாகி அவர்களுக்கு அநேக காலங்கள் பிள்ளை இல்லை இந்த அண்ணாள் தேவனுடைய சமூகத்துல போய் செபிக்கிறாள் அநேக வேதனை ஏன்னா அவளை பார்த்து மற்ற இந்த பெணினாள் என்கிற சொல்லுகிறவள் சக்கலத்தி அவளை புண்படுத்துறா ரொம்ப துக்கத்தோடு இருந்த அந்த அண்ணாள் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திற்கு சென்று சீலோ என்கிற ஊரில் ஆசிரிப்பு கூடாரம் இருந்தது வருஷத்துக்கு ஒரு முறை போவார்கள் அங்கே போன பொழுது அவள் ஜெபிக்கிறாள் என்ன ஜெபிக்கிறாள் பாருங்க ஒன்றாதிகாரம் ஒன்று கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் ராமே சொல்லுங்க எத்தனையோ பேர் தேவன் எனக்கு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அது சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை ஆனால் தேவன் எனக்கு செய்கிற காரியத்தை நான் எடுத்து மீண்டும் அவருக்கே நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுவது அசாதாரணமான வாழ்க்கையாயிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நாளாக கத்தர் உங்களுக்கு இந்த செய்தியின் மூலமாக இடைப்படுவார் கத்தர் அதே போல் அவள் கர்ப்பம் தரிக்க செய்தார் பிள்ளை பிறந்தது பிள்ளை பிறந்த உடனே மனசு மாறல சிலருக்கு மனம் மாறிவிடும் ஜபித்த ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுத்தார் பிள்ளை வளர்ந்து பால் மறந்த உடனே அந்த பிள்ளையை தூக்கி கொண்டாள் என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு மூணு வயசு இருக்கும் மூணு வயசு பிள்ளைய கையில தூக்கிட்டாங்க அல்லது கூட்டி கொண்டாள் அடுத்த தடவை அந்த சீலோவின் தேவனுடைய சமூகத்தில் போன பொழுது அவள் செய்த காரியத்தை நாம் கேட்போம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்றால் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள் அவன் அங்கே சாமுவேல் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் முழு பிள்ளைங்க பிறந்து அவங்க எத்தனை வயசாக இருக்கலாம் ஒருவேளை சிலர் நினைக்கலாம் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு பாஸ்டர் நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் என்ன செய்யலான்னு இன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க உங்கள் பிள்ளைங்க சின்னதாக இருக்கலாம் நீங்கள் என்ன செய்யணும் கத்தர் உங்களோட பேசுவார் ஸோ பியூட்டிஃபுல் இவள் வந்து ஏலி ஆசாரியன் அவரிடத்துல சொல்றார் இங்க நின்னு இந்த ஜபம் பண்ணின ஸ்திரீ நான் தான் அப்படின்னா அந்த நாளை அவள் மறக்கவில்லை எப்படி வந்து அழுதோம் எப்படி வந்து ஜபம் பண்ணோம் எப்படி மனசு வழியில இருந்தோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்டோம் அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் கர்த்தர் என் நிந்தையை மாற்றினார் கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தார் இவன் தான் அந்த பிள்ளை ஆனால் அன்னைக்கு நான் ஜோம் பண்ணும் போது ஒரு வார்த்தை சொல்லி ஜோம் பண்ணேன் அவன் தலையிலே சவரகன் கத்தி படுவதில்லை அப்படின்னா நசரேயனாக அவனை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் நசரேயன் என்றால் கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் சிம்ஸ்டோன் ஒரு நசரேயன் சாமுவேல் ஒரு நசரேயன் அவங்க எல்லாம் திராட்சரசம் குடிக்க மாட்டாங்க அவர்கள் மறித்த யாதொன்றையும் மாட்டார்கள் தங்களுடைய தலையில இருக்கிற மயிரை கத்தரிக்க மாட்டார்கள் அது நசரைய விரதம் சிலர் கொஞ்ச நாளைக்கு தங்களை நசரையர்களாய் ஒப்பு கொடுத்தவர்கள் உண்டு ஆனால் சாமுவேல் போன்றவர்கள் சிம்சோன் போன்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணினார்கள் இன்னைக்கு நம்ம நசரையை விரதம் செய்வதில்லை ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு சாமுவேலை இந்த ஸ்திரீ கொண்டு வந்து தேவனுக்கே ஒப்பு கொடுத்தாள் ஹல லூயா உங்களுக்கு இருக்கிற பிள்ளைய நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா ஆவியானவர் அவர் கேட்கிறார் இந்த செய்தி உங்களை அசௌகரியப்படுத்தும் என்றால் அது அசௌகரியப்படுத்துவதாக ஏனென்றால் அந்த அசௌகரியத்திலிருந்து தேவ மகிமை வெளிப்பட போகிறது அலலூயா அண்டு உங்களுக்காக ஜோம் பண்ண நீங்க கொடுத்தீங்க கொண்டு வந்து கொடுத்துட்டேன் திரும்ப பிள்ளை இல்லாம வீட்டுக்கு போனமே அப்படி அவ யோசிக்கல வேற பிள்ளை எனக்கு எங்க இருக்கு அப்படி யோசிக்கல பிள்ளை இல்லைன்னே அவ்வளவு என்ன குத்தினால் இந்த பெணினால் இப்ப கொடுத்துட்டு போனா பைத்தியக்காரி உண்மையாலுமே பைத்தியக்காரி தான் இருந்த பிள்ளையையும் ஊழியத்துக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு இன்னும் குத்துவாளே இன்னும் காயப்படுத்துவாளே இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன் ஒரு மனுஷி உலகத்தின் காரியங்களுக்கு மறத்து போன ஒரு உன்னத அனுபவத்தை அடைகிறவனாயிருக்கிறார் உலகத்தின் குத்துதல்கள் அவனை ஒன்றும் செய்ய முடியாது ஏமேன் ஏமே அலல்லூயா ஆமேன் இந்த பிள்ளைகளுக்காக என்ன ஜெபம் பண்ணிருக்கீங்க என்ன ஜெபம் பண்றீங்க நல்ல ஜபங்களை நம்ம செய்யலாம் ஆண்டு வர நல்லா படிக்கணும் நல்லா உயர்ந்த வேலைக்கு வரணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணணும் நல்ல வீடு கட்டணும் அப்புறம் குழந்தை பிறக்கணும் கமான் தீஸ் ஆர் ஆல் ஆர்டினரி திங்ஸ் சாதாரண விஷயங்கள் இவைகளை உலகத்தாரும் நாடி தேடுகிறார்கள்னு ஆண்டவர் சொல்றாரு இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் இன்றையிலிருந்து உங்கள் ஜெபம் மாறுவதாக ஆண்டு எனக்கு நீர் கொடுத்து இருக்கிற மிக சிறந்த வெகுமதிகளை நான் உமக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறேன் நீர் எனக்கு ஒரு வேலை நான் அந்த வேலையில நான் உமக்காக சாட்சியா இருக்க விரும்புகிறேன் இன்றைக்கு முக்கியமாக நீர் எனக்கு கொடுத்திருக்கிற சந்ததி அந்த சந்ததியை உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன் நீர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீரோ அது நிறைவேறுவதாக அப்படி ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்க அந்த மூணு வயசு பால் மறந்த அந்த பிள்ளை அங்கே அவன் கர்த்தரை தொழுது கொண்டான் சுரலு சொல்லுங்க அப்படின்னா இந்த அந்த அண்ணால் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த மூணு வயசு பிள்ளை போடுப்பா முட்டி வணங்குப்பா ஆண்டவரை வணங்கு ஆண்டவர் ஆராதனை செய்யு ஆராதனை செய்ய வச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் அந்த புள்ள அழுதுருக்குமா இருக்குமா அழுது வாய்ப்புகள் உண்டு உள்ளத்துல என்ன ஒரு இருதயம் பாருங்க என் தேவனை கணம் பண்ணுவதற்காக நான் எதையும் செய்ய துணிவேன் அவர் கொடுக்காமையா அந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு அதை அவருக்கு கொடுக்கறத விட மேலான ஒரு காரியம் ஒன்றுமே இருக்க முடியவே முடியாது ஹலே ஒரு விஷயத்துல போராட்டம் இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பிடிச்சு வச்சிட்டு அர்த்தம் நீங்க பிடிச்சு வச்சிட்டு ரிலீஸ் பண்ணி ஆண்டவரே உமக்கு கொடுக்குறேன்னு கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மேலான ஆசீர்வாதமா இருக்கும் இட்ஸ் பியூட்டிஃபுல் இத எல்லா விஷயத்திலையும் நம்ம அப்ளை பண்ணலாம் பொருளாதாரத்தில் அப்ளை பண்ணலாம் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை எல்லா விஷயம் கத்தர் எனக்கு கொடுத்ததை சிறந்ததை நான் திரும்ப அவருக்கே கொடுப்பேன் கத்தரை கனம் படுத்துவது அதனுடைய ரிசல்ட் என்ன நம்ம வேகமாக பார்த்து முடிக்க போறோம் ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ராமன் சொல்லுங்க. When you truly honor and give to God, God keeps the child from evil, the gift from evil. உண்மையாவே நீங்கள் கர்த்தரை கணம் பண்ணி எதை தேவனுக்கு என்று கொடுக்கிறீர்களோ அந்த வெகுமதியை தேவன் பொல்லாங்கிலிருந்து அல்லது தீமையிலிருந்து விலக்கி காக்க இருக்கிறார் ஏன்னா அங்கேயே ஒருத்தர் இருக்கிற ராசாரியன் அவர் பேர் ஏலி அவருக்கு ரெண்டு பசங்க சொல்லப்பட்டிருக்கு அவர் தன் பிள்ளைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததாக வேதம் சொல்லவில்லை ஆகையினால் அவர்கள் தேவனை கனம் பண்ணாதவர்களாய் வளர் வளர்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது பதினேழாம் வசனத்துல ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள் அல்லது ஒன்றுத்துக்குமே இங்கிலீஷ்ல ஒர்த்லெஸ் மென் சல்லி காசுக்கு பயன் இல்லாதவர்கள்னு வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் தேவனை கனம் பண்ணாதவர்கள் தேவனை தேவனுக்கு பயப்படாதவர்கள் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது நல்லா கவனிங்க இந்த மாதிரி ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க சாமுவேல் சின்ன பையன் வளர்றான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கட்டும் தவறான முன் உதாரணங்கள் சுற்றி இருக்கும் பொழுது வளர்ற பிள்ளை தவறான விதத்தில் வளருகிறதற்கு அதிக வாய்ப்பு உண்டு எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் நல்லா கையோ எத்துங்க தேங்க்யூ டெல் மீர் அதனால தான் பிள்ளைகளுக்கு யார் நண்பர்கள் என்பதை கவனிப்பதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் மோசமான கேடான அதெல்லாம் வாசி பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும் அவங்க பாவங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஏலிக்கு இருக்கிறாங்க ஏன்னா அவர் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கவில்லை ஒப்பு கொடுத்து வளர்க்கவில்லை ஆனால் அவர்கள் நடுவிலே சாமுவேல் வளர்கிறான் நன்றாய் கவனியுங்கள் அவ்வளவு மோசமானவர்கள் மத்தியிலே சாமுவேலோ ஏலிக்கு முன்பாக கத்தருக்கு பணிவிடை செய்கிறவனாய் வளர்ந்தான் அல்ல லூயா உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்காக ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டு நான் நினைக்கிற மாதிரி அவன் இப்படி ஆகணும் அவன் அப்படி ஆகணும் உலகம் போட்டி போடுற மாதிரி அந்த போட்டியில என் பையனும் அந்த மாதிரி ஆகணும் என் பொண்ணு இப்படி ஆகணும் அவங்கள மாதிரி இவங்கள இப்படி ஜபிக்காம ஆண்டு நீர் என் பிள்ளையை எதற்காக எனக்கு கொடுத்தீரோ உம்முடைய நூறு சதவீதம் திட்டத்திற்கு அவனை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு அப்படியே நீர் அவனை உருவாக்கும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா பாவமான சூழ்நிலைகள் சுற்றி இருந்தாலும் அவைகள் தொடாதபடி உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார் இது ஆச்சரியத்தை எனக்கு கொடுக்கிறது அப்ப நம்ம பெற்றோர்கள் ஒப்பு கொடுத்து தான் பிள்ளைகள் வாழ்க்கையில சாத்தான் அலக்கழிப்ப உண்டு போன்றான் என்பது வெளிப்படுகிறது நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோமோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேலே தேவனுடைய காணக்கூடாத கரம் இருக்கும் எவ்வளோ மோசமான ஒரு சொசைட்டி சமுதாயம் இருந்தாலும் சோஷியல் மீடியா இருந்தாலும் படிக்கிற இடங்கள்ல எவ்வளோ மோசமான காரியங்களை கால் ஸ்கூல்கள் கேள்விப்படுகிறோம் என்றாலும் கூட தேவக்கரம் சாமுவேலை பாதுகாத்தது அதுபோல உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்க வல்லதா இருக்கிறார் ரொம்ப பனிரெண்டு ரெண்டு சொல்லுகிறது இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள் பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும்னா இதுதான் நம்ம செய்யணும் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து செவீங்க ஆண்டு ஒரு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அலலோயா இப்பொழுதும் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ளார விசுவாசத்தை ஒன்று பண்ணியிருக்கேன்னு நான் விசுவாசிக்கிறேன் உங்களோட தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசினார் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது நாம் நம்முடைய தேவைகளுக்காக செம்பிக்கலாமா நேசிக்கிற அன்பின் பிதாவே நம்முடைய பிள்ளைகள் உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார் நம்முடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது பலன் இருக்கிறது சுகம் இருக்கிறது ஞானம் இருக்கிறது சத்தியத்திலே விடுதலை இருக்கு இயேசுவின் நாமத்தினால என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகள் இருந்தாலும் உடைய வல்லமை உள்ள நாமத்தினால் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக அடுவிரே வியாதிகள்ல இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் மருத்துவர்களால் முடியாத காரியங்கள் உடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களாய் நிறைவேறட்டும் ஞானத்தை தாரும் அவர்களுக்காக நல்ல வேலைகளை தாரும் நல்ல வாசல்களை திறந்து தாரும் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தாரும் அவர்களை ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆம எனக்கு அன்பானவர்களே ஆண்டோ நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் நன்மை செய்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் உடைய சாட்சிகளை எங்களோடு ஃபோன்லேயோ ஈமெயிலேயோ பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக ஆலோசனை கொடுக்க செப ஆலோசகர்கள் உண்டு தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மீண்டும் வருகிற வாரம் சந்திப்போம்